சோத்திரம் இப்போ நிறைய செய்தி சொல்ல முடியாது இன்னும் இன்னும் கால் மணி நேரம் தான் இருக்கு கவனிக்க ரெண்டு கொரிந்தியர் முதலாதிகாரம் ரெண்டு கொரிந்தியர் முதலாதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் முடிய யார்தான் வாசிங்க பார்க்கலாம் ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போ என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் கவனிங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் சொல்ற காரியத்தை நல்லா வந்து மனசுல பதிய வச்சுங்க இப்போ எங்களுக்கு மரணம் வரும் சாவு வரும் அப்படின்றத அவங்க நிச்சயப்படுத்திக்கிறாங்க எங்களுக்கு சாவு வரும் ஆனா நாங்க இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னா அதனால அதுதான் அதனுடைய உண்மை அதாவது வந்து எங்களுக்கு மரணம் வரும் எங்களை காப்பாத்திக்க முடியவே எங்களால முடியவே முடியாது நாங்க செத்து போயிடுவோம் மரணம் வரும் ஆனா தப்பித்துக் கொள்ள எங்களால முடியாது ஆனா தேவனால தான் இப்போ தேவனால எல்லாம் கூடும் இப்போ அவங்க அந்த காலத்துல இருந்து இந்த பரிசுத்தவான்கள் பவுல் எழுதுறாரு இந்த நிருபத்தை எழுதுறாரு இப்போ நாங்க எங்க கூட இருந்தவங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய உபத்திரவங்கள் ஆசியாவில வந்தது தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே எங்களுக்கு போயிடுச்சு அதாவது தப்பி பிழைப்போம்னா வண்டி வருதுன்னா இப்படி ஓடலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்றது அதாவது தப்பிக்கிறதுன்னா அந்த மாதிரி துரத்திக்கிட்டு வராங்கன்னா நம்ம இப்படி ஓடிடுவோம் அந்த பக்கம் ஓடிடுவோம் இந்த பக்கம் ஓடிடுவோம் அதான் நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் இப்போ வந்து திருட வரான் இல்லை கத்தி எடுத்துட்டு வரான்னா பதுக்கிறதுக்கு பார்ப்போம் ஏதோ பண்ணுவோம் அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லாத போயிடுச்சு மரணம் வரும்ன்ற நாங்கள் நினைச்சுக்கூடிய நம்ம செத்து போயிடுவோம் இப்போ வர்ற இந்த உபத்திரம் கஷ்டங்கள் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் எங்கள் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்க அதாவது எங்களாலேயே முயற்சினால நாங்கள் தப்பிப்போன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ முயற்சினால்தான் எல்லாம் நம்ம சுத்தம் பண்றது செய்யறது எல்லாம் சரீரம் முயற்சி இதை இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் ஒரு மீட்டர் தூரத்துல இருப்போம் ஏதாவது செத்து போவாத இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு மீட்டர் தூரத்துல இருந்து பேசுவோம் அதனால வந்து தொடாது இருப்போம் அந்த ஹேண்டல தொடாதீங்க கையை சுத்தம் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து வாயில கை வைக்காதீங்க இதெல்லாம் செத்து போவாத இருக்கிறதுக்கு தான் சொல்றது அதெல்லாம் ஏதோ ஒரு சடங்காச்சாரம் நினைச்சுக்காதீங்க கட்சி வந்து என்ன செய்யுங்க இருக்கும் போது வச்சுக்கங்க தும்பும் போது வச்சுக்க இதெல்லாம் உயிர் பிழைக்கிறதுக்காக செத்து போவாம இருக்கிறதுக்கு வழிமுறைகள் அப்போ இந்த மாதிரி வழிமுறை எல்லாம் சொல்றது சும்மா ஏதோ ஒரு நாகரிகத்துக்கு சட்டத்துக்காக இல்லை உயிரை காப்பாத்துறது உயிரை காப்பாத்தணும்னா அந்த மாதிரி பண்ணிக்க இன்னொருத்தர் உயிரை காப்பாத்தணும் உயிரை காப்பாத்தணும் அதுக்காக தான் இந்த எல்லாம் சொல்றாங்க வழிமுறை அப்போ இந்த மாதிரி தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை முற்றிலும் அச்சுப்போகத்தக்கதா எங்களுக்கு வந்து கஷ்டம் வந்தது பாரம் வந்தது அதனால இப்ப நாங்க என்ன செய்திருக்கோம்னா நாங்க எங்களை காப்பாத்திக்க முடியாது ஆண்டவரே இப்போ இந்த மாதத்துல நான் ஒன்னாம் தேதி கூட சொன்னேன் அதாவது வந்து வாக்கு தத்துவம் அது சங்கீதத்துல ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்ன மகிமைப்படுத்துல அப்ப நான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா முழு பாரத்தை எங்களால எங்களை காப்பாத்திக்க முடியாத ஆண்டவரே பரலோக பிதாவே நாங்கள் தப்பிக்க எங்க முடியாது எங்களை காப்பாத்திக்க முடியாது அதனால அத மாதிரி நெருக்கடி வந்துடுது அப்படின்னும் போது தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த நம்பிக்கையை தான் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து சொன்னார் அந்த நம்பிக்கை தான் அது வந்து என்ன சொல்றார் என் தேவனே ஏன் என்னை இனிமே என்னால தப்பிக்கவே முடியாது இயேசு கிறிஸ்து நிறைய தப்பிச்சு வந்திருக்கிறார் நிறைய விஷயத்துல
தப்பிச்சு வந்திருக்கிறாரு. இனிமே என்னால தப்பிக்கவே முடியாது. சரண்டர் ஆவறத காட்டில வேற வழியே எனக்கு இல்ல. என்னால இனிமே என்ன தப்பிக்க முடியாது. நீங்க தான் என்ன. அதனாலதான் நீங்க பார்க்கலாம் அவன் எலியாவை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்றான். அப்போ தங்களால முயற்சிகள் எல்லாம் கைவிடப்படும் போது கர்த்தரை நோக்கி ஜனங்கள் கூப்பிடுவாங்க. இனிமே முயற்சிக்கு இடமே இல்லை, முயற்சி இனிமே பண்ணவே முடியாது அப்படின்னா தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க, அபயம் விடுவாங்க. ஆகையினால அதனாலதான் இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, தப்பிக்கிறதுக்கு இனிமே எனக்கு வழியே கிடையாது அப்படின்னு அவர் வந்து சத்தம் பண்ணார். அப்ப தேவகுமாரனே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா தேவனை நோக்கி, இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்களை காப்பாத்துங்க தேவனே, உங்க கையில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறோம். அப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னா, தேவன் வந்து எங்களை தப்பிவித்தாரு, தப்பிவிக்கிறாரு, இனிமே அவரை தப்பி விப்பாருன்னு சொல்லி நாங்க அவர் மேலேயே நம்பி எங்களை காப்பாத்திக்க முடியாது, ஆண்டவரே எங்களை காப்பாத்திக்க முடியாது, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், ஆண்டவரே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், எங்களை ஒப்படைக்கிறோம் அது காரணத்துல அப்படி சொல்லும் போது இந்த சாதனை நடந்தது. தேவனால தப்பிவித்தாரு, தப்பிவிக்கிறாரு, இனிமே தப்பிவிப்பாருன்னு சொல்லி அவர் மேல நாங்க நம்பிக்கிறோம். இப்படிதான் இதெல்லாம் கத்துக்கணும். நாம வந்து உன்னால முடியல, முடிஞ்சதுன்னா செய், ஓட முடிஞ்சா ஓடு, ஒளிய முடிஞ்சா ஒளி, எதை ஒன்னாலும் பண்ணு, எதுவுமே முடியலன்னா சரண்டரா தேவனை நோக்கி அபயம் கூப்பிடு. ஆண்டவரே சத்தமிட்டு அவரை கூப்பிடு, என்னை காப்பாத்துக்க. ஏசுராஜா ஏன் சொன்னா என்ன எவ்வளோ சொல்றான், அப்பா அம்மா ஐயா அப்படிலாம் சொல்றோம். உயிர் போற நேரத்துக்கு முன்னாடியே கூட நோயை பார்க்கட்டும், எதை எது வந்தாலும் ஏசுராஜா என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல கர்த்தராக இயேசு மேல வைக்கணும். அப்படிதான் அப்படி பண்ணணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி பண்ணணும். அப்படிதான் எனக்கு எப்படி தப்பிக்க காப்பாத்த முடிஞ்சா பணத்தை செலவு பண்ணு, டாக்டரை பிடி, அவங்கள பிடி, இவங்கள பிடி, எல்லாம் பண்ணு, எதுவுமே பண்ண முடியலன்னா கர்த்தரை ஒரே அடியா முடிச்சு. அப்படிதான் நம்ம வந்து என்னால இனிமே காப்பாத்திக்க என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ வியாதி என்றது நமக்கு வராது இருக்காது, நம்பிக்கை விசுவாசத்திலிருந்து தான் இதுல இருந்து நம்ம வெளிப்பட வேண்டியது. கவனிங்க, இன்னொரு ஒரு யோசனையை பவுல் சொல்றாரு, அது வந்து உங்க பைபிள்ல படிச்சாதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். பிலிப்பியர் 2:27 பிலிப்பியர் 2:27 அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இவர் வந்து உடன் ஊழியக்காரன எப்பாபிரா தீத்துவ பத்தி பவுல் எழுதுறார். பிலிப்பியர் நிருபர் ஏதாவது ஊழியக்காரனுக்கு வியாதி வராதா அப்படின்னு கேள்விக்காக சொல்றோம். உங்களுக்கு வியாதி வராதுன்னு சொல்லல யாரு. இப்ப இவர் சொல்றாரு, இவன் வந்து உடன் ஊழியக்காரன், பவுலனுடைய ஊழியக்காரன். அப்ப வந்து இவனுக்கு வியாதிப்பட்டது உண்மைதான் அப்படின்றத அவர் எழுதுறார். உண்மைதான், அந்த உண்மை மட்டும் இல்ல, மரணத்துக்கு அவன் சமீபமாயிருந்தான். அவனுக்கு மரணம் மட்டும் சம்பவித்திருந்தா அவனுக்கு மட்டுமல்ல எனக்கு துக்கத்தின் மேல துக்கம் உண்டாயிருக்கும். அவன் மரணத்துக்கு சமீபமா இருந்தான், வியாதிப்பட்டது உண்மை, அவன் அந்த உயிர் போற நிலையில இருந்தது உண்மை, ஆனா தேவன் வந்து இறங்கினார். அப்பதான் இவங்கெல்லாம் என்ன செய்திருப்பாங்க, இறக்கத்தை கேட்டுருப்பாங்க. நீங்க இறங்கினாதான் இந்த ஊழியக்காரன் என்ன செய்வான், உழைப்பான். அப்ப வந்து நீங்க இறங்கவன்னா துக்கத்தின் மேல துக்கம் எனக்கு வந்துடும். பவுல் சொல்லியிருப்பார், எனக்கு துக்கத்தின் மேல துக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு அவனுக்கு இல்ல, அவனுக்கு மாத்திரமல்ல எனக்கும் அவர் இறங்கினார். அவர் சொல்ற, நாங்க வந்து இறக்கத்துக்காக தேவன் இடத்துல கெஞ்சணும் அப்படின்னா, ஊழியக்காரருக்கு, பாஸ்டர்களுக்கு, பிரசங்க சுவிசேஷகர்களுக்கு எல்லாருக்கும் வியாதி வராதுன்னு நினைச்சுக்காதீங்க. தேவனிடத்துல இறக்கத்தினாலதான் நம்ம பிழைக்க முடியும். இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய தன்மை. புரியுதா? அப்ப வந்து அதனாலதான் நாம் கடந்த வாரம் சொன்னேன், விசுவாசம் உள்ள ஜபந்தான் பிரியாளியை அழைச்சிக்கும். ஒருத்தர் படுகையா இருக்கிறாங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா, சபையில் இருக்கிற மூப்பர்களை அழைச்சி அவங்கள கூப்பிட்டு
எண்ணெய் பூசி ஜபம் பண்ணுறோம், படுக்கையாக இருக்கிறோம், நடக்கிறோம் இல்லை, இப்போ படுக்கையாக இருக்கிறோம், நம்ம எழுந்துக்கவே முடியல, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, எழுந்துக்க முடியல, படுக்கை விட்டுன்னா சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை கூப்பிட்டு நீங்கள் எண்ணெய் பூசி எனக்கு என்ன செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தினால ஜபம் பண்ணுங்க. அப்போ அந்த விசுவாச பிள்ளை ஜபம் பிணியாளியாக இருக்கிற அவனை என்ன செய்யும், ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தராகி இயேசு தான் அவனை எழுப்ப முடியும். கர்த்தராகி இயேசு தான் வியாதிக்காரனை எழுப்பியிருக்கிறார். இந்த நோயாளியும் அந்த விசுவாசி அவரால் தான் எழுப்ப முடியும். அப்படின்னா அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஜபத்தினால பாவம் மன்னிப்பும் கிடைக்கும். அந்த படுக்கையில் இருந்து நமக்கு எழும்படியான தன்மையும் வரும். இதெல்லாம் மருந்து. நம்ம மெடிக்கல் காரியங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து வியாதிப்பட்டா இறக்கத்துக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். வியாதிப்பட்டா சபையில் இருக்கிற மூப்பர்களை கூப்பிட்டு, அதாவது உதவி ஊழியம் செய்கிறவங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்காக டாக்டர்கள் எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து கர்த்தர் இடத்துல விசுவாசம் இருக்குது. கர்த்தர் எனக்கு இறங்கினார்னா, என்னை எழுப்பினார்னா நான் எழுந்துப்பேன். கர்த்தராக இயேசு என்னை எழுப்பினார்னா நான் எழுந்துப்பேன். அவர் வந்து என்னை எழுப்பட்டோம், அதனால நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் எழுப்புவார் அப்படின்ற அந்த தன்மையை நமக்குள்ள வச்சுக்கணும். அதனால வந்து விசுவாசம் நமக்கு இருக்குது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா விசுவாசம் இருக்குதுன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். எபிரேயர் 11 எபிரேயர் 11:5-6 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவனுக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 7 வசனத்தை வாசிக்கிறார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினார். அதனாலே உலகம் பாக்கினிக்குள்ளாக ஆனதென்று தீர்த்து விசுவாசனால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாதியான. அதனால ஆண்டவரை வந்து நம்ம வந்து ஏனோக்குனுடைய வாழ்க்கை இது கூட உங்களுக்கு நடக்கலாம். இதை வந்து சில பேர் பிரசங்கியாரு மரணமே உங்களுக்கு வராதுன்னு சொல்லி பிரசங்கிட்டான். அதாவது கர்த்தனுடைய வருகை இருக்குமானா, இன்னைக்கு இருக்குமானா, நீ கொரோனா வைரஸால நீ சாக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தனுடைய வருகை இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல வருவாரானா, நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையா நீ இருந்தீன்னா கர்த்தருடைய சித்தத்தில் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும். மற்றவங்களுக்கு பிரியமானவங்களா இருக்கிறது முக்கியமில்லை. தேவனுக்கு ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனா இருந்தா மரணத்தை நான் பார்க்க மாட்டேன் விசுவாசத்தை, அந்த மாதிரி அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய சபைக்கு வர்றவங்களெல்லாம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்களா இருங்க. இயேசு கிறிஸ்துவ போல இருங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்னா கூட அதனாலதான், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமா இருக்க. உயிர் தெழுதலோ அல்லது மறுரூபமோ அது தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. அப்ப வந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளை அவர் இயேசு கிறிஸ்து. அதனால நம்ம பாவத்துக்காக அவர் மரித்தாலும் கூட தேவன் அவரை உயிரோடு எழுப்பிட்டார். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவர், அதனால மரணத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, மரணத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நான் அப்படியே என் உடம்பு செத்து கிடக்கிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றான். புரியுதா? அப்ப வந்து என்ன, தேவன் வந்து என்னை அப்படி காணாதபடி என்னை எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை எடுத்துக்கிட்டார். நம்முடைய விசுவாசமானான் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரான மத்திய ஆகாயத்துல கிறிஸ்துக்குள்ளவங்க முதலாவது உயிரோடு எழுந்துப்பாங்க. நாமும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்துல கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்படும். இதான் நம்பிக்கை. அப்படியே நம்பிக்கை ஏனோக்கு மேல இதை மாதிரி விசுவாசிக்கிறோம். நாங்க வந்து வியாதியம் வராது, எதுவும் வராது, அழிவும் வராது, நாங்க மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட போயிடுவோம். நீ பிரியமான பிள்ளையா இருந்தா தானே போவே.
பிரியம் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே நாம் இருக்க வேண்டிய. அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களா, தேவ சித்தத்தை செய்யறவங்களா? தேவ சித்தத்துக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறோம், பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. எப்ப சொன்னீங்க நீங்க காலையில எழுந்தா அந்த மாதிரி ஏதோ வாங்க போறோம், ஏதோ பண்ண போறோம், செய்ய போறோம்னா அப்போ வந்து ஆண்டவருக்கு சித்தமானா எல்லாம் நடக்கட்டும். இன்னைக்கு போய் ஒரு ஆளை பார்க்க போறேன், இதை வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னா கர்த்தருக்கு சித்தமாக தான் நடக்கட்டும். கர்த்தருக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நமக்கு முன்னேற்றம், கர்த்தருடைய சித்தத்தின்படி படிப்பு, கர்த்தருடைய சித்தத்தின்படி வேலை, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்க்கை, கர்த்தருடைய சித்தத்தின்படி வசதி எல்லாம் நமக்கு, அதாவது கடவுளுடைய இஷ்டத்தின்படி எல்லாம் நடக்கட்டும்ன்றது சித்தம்னா இஷ்டம்னா கடவுளுடைய இஷ்டத்தின்படி எல்லாம் நான் செய்யறதுக்காக என்ன ஒப்படைச்சிருக்கேன். எது நடந்தாலும் அவர் இஷ்டப்படி. அப்படிப்பட்டவங்க ஒப்பு கொடுக்கிறவங்களாம் தேவனுக்கு பிரியமானவங்க. நீங்க பையன் வந்து சொல்றாங்க, அம்மா நீங்க என்ன ட்ரெஸ் பண்ற சொல்றீங்களோ போட்டுக்கிறோமா, நீங்க எது கொடுக்குறீங்களோ சாப்பிட்றோமா, நீங்க சொல்ற மாதிரி படிக்கிறோமா, நீங்க சொல்ற மாதிரி வசனம் சொல்றோமா அப்படின்னா அது அம்மாவுக்கு பிரியமான பிள்ளை. இப்படி செய்யுமா, அப்படி செய்யுமா, இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமா, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான்னா அது அம்மாவுக்கு பிரியமான. அப்படிப்பட்டவங்களை எடுத்துக்கொள்றது சாத்தியம் இல்லைன்றது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தா ஏதோக்கு போல கர்த்தர் மரணத்தை காணாதபடி கூட எடுத்துக்கொள்வார். நம்ம இயேசு கிறிஸ்துவ போல, நம்ம பிரியமான அவருடைய குமாரனை போல இருந்தோமானா மரணம் வந்தாலும் உயிர் தெழுதல் கொடுக்கும்.